இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெந்தய கீரை குழம்பு வைக்க போறேங்க. அது எப்படி செய்யறது நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணியிருக்கேங்க, கடாய் ஒன்று சூடு பண்ணியிருக்கேன். நான் சிறுபருப்பு வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 100 கிராம் வச்சுக்கோங்களேன், நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் அந்த சிறுபருப்பை. இல்லாட்டினா பருப்பு நம்ம குழம்பு வைக்கும் போது வலுவலுன்னு இருக்கும், வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா குழம்பு பார்க்க நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். செய்யும்போது தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்துக்கிட்டா போடுங்க. வெந்தயக்கீரையை வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் 2 நாள் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, சத்தானது கூட. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பை வந்து நான் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றிருக்கேன். கூடவே நான் உப்பு சேர்த்திக்கிறேன் கொஞ்சம். அடுத்தது மஞ்சள், அடுத்தது மிளகு, சீரகம் வேணுங்கிற அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். அப்புறம் பூண்டு வந்து 4 பூண்டு உரித்து முழுசாக அப்படியே போட்டுருங்க. வெங்காயம் வந்து அதே மாதிரி முழுசாக வந்து ஒரு 4-5 பல் வந்து போட்டுக்கலாம் நம்ம. தக்காளி வந்து நான் வேணுங்கிற அளவுக்கு நான் 2 தக்காளி மட்டும் நான் எடுத்துருக்கேங்க, அதை கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் 2. கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக எண்ணெய் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு சும்மா 2 டிராப்ஸ் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அடுத்தது வெந்தயக்கீரை. நான் கீரை வந்து அலாசி அரிஞ்சு நடத்தி வச்சுருக்கேன். கட் பண்ணி இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்திக்கலாம். சில பேர் பருப்பு வேக வச்சு கீரையை தனியாக நீங்கள் வேக வச்சு எடுப்பீங்க. நான் எல்லாமே ஒன்றா சேர்த்து நான் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், வேகட்டும். பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா வெந்துருச்சுங்க, பருப்பும் கீரையும். இப்போ நம்ம வந்து இதை வந்து கடைஞ்செடுத்துக்கலாம். நான் பிளெண்டர் வச்சு கடைஞ்சிருக்கேங்க. நல்லா கடைஞ்சி மசிச்சு வைக்கலாம். நம்ம குழம்ப வந்து காய்ச்சிக்கலாங்க. நான் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, வெந்தயம், வெங்காயமும் கருவேப்பிலையும் பொடியை நறுக்கி எடுத்துருக்காங்க, தாளிச்சிடலாம். பச்சை மிளகாய் வந்து நான் கீரையை வேக வைக்கும் போது சேர்த்துட்டேங்க, நான் மறந்துட்டேன் இடையில சொல்கிறதுக்கு. இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் கழுவி விட்டு நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க தேவையானவர்களுக்கு. அப்புறம் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான வெந்தயக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. அடுத்தது கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான்.